ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பானு. இன்றைக்கி என்ன இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோன்னா, மல்லிகை பூச்செடி வளர்ப்பது எப்படி என்ன. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடி வந்து அதனுடைய வயது வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. அது எந்த கண்டெய்னரில் வச்சுருக்கேன்னா, ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். அது ஒரு 25 kg அரிசி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் அது. அதில் தான் நான் வச்சேன். இந்த செடி வைக்கும்போது ஒரு 2 ஃபீட்ஸ் இருக்கும் அந்த செடி. அது நல்லா வளர்ந்தது, வந்து வளர்ந்து வளர்ந்து நல்லா பூக்கு வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவையான அளவு அதிகமாக ஒன்றும் பூ பூக்கலை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து அவ்வளோவா சன்லைட் வரல. இந்த செடி நல்லா வளர்ந்தது ஆனால் பூ வரலை. நல்லா நியூட்ரிஷன்ஸான அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுத்தேன், ஆனால் சன்லைட் வரல. ஒரு செடி வளரணும்னா அதுக்கு முக்கியமாக தண்ணியும் ஒரு சன்லைட்டும் வேணும். அந்த சன்லைட் அதுக்கு கிடைக்கல. அது மேலே தப்பு சொல்ல முடியாது, நம்ம மேலே தான் தப்பு. அது கரெக்டான சன்லைட்டில் நம்ம கிடைக்கிற மாதிரி வைக்கல அந்த செடியை. இப்போ இந்த வீட்டில் வந்து நான் வந்திருக்க வீட்டில் வந்து நல்லா சன்லைட் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 7 to 8 hours அதுக்கு சன்லைட் நல்லா கிடைக்கும். அப்புறம் இந்த வீட்டில் வந்து அதுக்கு நல்ல ஒரு இடமும் நல்லா கிடைச்சிது. அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குமே, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இது கிளறி விட்டுட்டு லூஸ் ஆயில் ஆக்கிட்டேன். சாயில் ரொம்ப லூஸாக இருந்த உடனே அதில் வந்து நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒன்று கொடுத்தேன். அது என்னென்னா பஞ்சகாவியா கொடுத்தேன். பஞ்சகாவியா வந்து கொடுக்கும்போது கொடுத்து ஒரு மந்த்லி 2x கொடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டு வீக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு கொடுத்த ஒரு வாரத்துலேயே கொஞ்சம் துளிர் விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் 2வது வாரம் வந்து கொடுக்கும்போது நல்லா துளிர்கள் விட்டு, இப்போ பாருங்கள், பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய முட்டுக்கள் விட்டுருக்கு. குட்டி 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 குட்டியே நிறைய வந்திருக்கு. இந்த 8 வருஷத்தில் நான் இந்த மாதிரி ஒரு பூக்களை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்கு. ஏன்னா சன்லைட் அதுக்கு கிடச்சிருக்கு, நல்ல ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன். பஞ்சகாவியா வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தன்மை கொடுக்க வேண்டிய செடிகளுக்கு, மல்லிகை செடிக்கு முக்கியமாக நிறைய சூரிய வெளிச்சம் படணும். அது இந்த வருஷம் அதுக்கு கிடச்சிருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் சின்ன 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 மொட்டுகள் நிறையா வந்திருக்கு. எப்படி ஒரு 100 பூக்கு மேலேயாவது இருக்கோ அந்த பட்ஸ் அப்படி இருக்குது. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா ஒரு வாரத்தில் அந்த மொட்டுக்கள்லாம், அந்த சின்ன சின்ன மொட்டுக்கள்லாம் பெரிய பூக்களாக மொட்டாக வளரும். அப்போ காமிக்கிறேன். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, மல்லிகை செடி கொடுக்கலான்னா என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா, இப்போ வந்து செடி இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அது வந்து இப்போ பூ பூக்கிற டைம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ வந்து இந்த மழை வர சீசன் இப்போ வந்துருக்கு. மழையெல்லாம் அதை நீங்கள் அந்த செடியில் இருக்கிற இலை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து உருவி எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் குச்சி மட்டும் அதில் விட்டு விடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இலையும் உருவிட்டிங்கன்னா நிறைய புது தளிர்கள் வரும். அதில் நல்ல தளிர்கள் வந்தோடனே நிறைய மொட்டு எடுக்கும். நீங்கள் இப்போ வந்து வெட்டி விடலாம். வெட்டி விட்டு அது நிறைய அது வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் இப்போ நீங்கள் இலையெல்லாம் நீங்கள் உருவி விட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு புது தளிர்கள் வரும். ஒவ்வொரு தளிருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்ஸு 5, 6 அப்படி மாதிரி வரும். கொத்து கொத்து வரும். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா பூக்க தளிர்கள் விடும். அடுத்து நிறைய பூக்கள் மொட்டுக்கள் விடும், பூக்கள் நிறையா வரும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். மழை வருது இல்லையா, உடனே உங்கள் வீட்டு மல்லி செடிகள்லாம் நீங்கள் வந்து இந்த பஞ்சகாவியா கொடுங்க. பஞ்சகாவியா இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் டெய்லியும் அரிசி பருப்பு இந்த தண்ணியெல்லாம் நம்ம யூஸ் இது வேஸ்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த செடிக்கு கொடுங்க. செடியில் எடுத்து வந்து ஊற்றுங்க. அப்புறம் அந்த முட்டை வேக வைக்கிற தண்ணியை நல்லா தண்ணியெல்லாம் ஆற வச்சு அந்த தண்ணியையும் இதில் விடுங்க. என் செடிக்கு நான் என்னென்னலாம் நான் கொடுத்துருக்குறேன், என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன், என்ன டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கணும், அதெல்லாம் உங்களுடைய மல்லி செடிக்கு நீங்கள் இந்த பட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா இருக்குது பார்க்குறது. ஒரு பட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நிறையா வரும். நான் வீடியோ போட்டேன், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.